வணக்கம் மக்களே, வலிமை ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து நான் உங்கள் பிரேன். கோவை வலிமை ஐஏஎஸ் அகாடமி இப்போது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உங்களுக்காகவே ஆஃப்லைன்ல ஒரு பிரான்ச் நாங்க தொடங்கியிருக்கோம். 2023 டீம் பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான அட்மிஷன் உடுமலை பிரான்ச்சில் நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரில் சந்திக்க ஆர்வம் இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய அரசு பணி கனவை நாங்கள் நிறைவேற்றி தருவோம். நன்றி. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சந்தோஷ், வலிமையை சேர்க்கிறமையிலிருந்து. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 மார்க் க்வெஸ்சனை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம், சரிங்களா? இது எதுல இருந்து சார் இந்த க்வெஸ்சன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வலிமை டெஸ்ட் பேட்ச் இருக்கு இல்லைங்களா, குரூப் 2 மெயின்ஸுக்கான வலிமை டெஸ்ட் பேட்ச்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிவிஷன் க்வெஸ்சன், சரிங்களா? இதுல எப்படி சார் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. குரூப் 2 மெயின்ஸ் கரண்ட் இஷ்யூஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், இன்னொரு பிளேலிஸ்ட் இப்போ புதுசா ஆட் ஆயிருக்கு, இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அதுல அப்லோட் ஆகிட்டே இருக்கு, சரிங்களா? அப்போ குரூப் 2 மெயின்ஸுக்கு எப்படி படிக்கணும், எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல இருக்கு, சரிங்களா? அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இன்னும் தொடர்ந்து இன்னும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். டீட்டெயிலா ஒவ்வொரு க்வெஸ்சனா எப்படி போகுது அப்படிங்கறத பாக்கலாம், சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன க்வெஸ்சன் பாக்கிறோம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி, நேத்து பாத்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஸ்டேட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்லோட் ஆயிருக்கும். அதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோக்கு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமி, ஓகேங்களா? இந்திரா காந்தி தேசிய வனக்கழகம், சரிங்களா? இந்த தேசிய வனக்கழகம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். எப்படி இந்த க்வெஸ்சனை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம், சரிங்களா? இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க, இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமி, சரிங்களா? அதுக்கப்புறம் கிவ் அ பிரீஃப் நோட் ஆன், ஓகேங்களா, சுருக்கமாக விளக்கம் தருக அப்படின்னு கொடுத்திருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி க்வெஸ்சன், சரிங்களா? இப்ப இதுல பிரீஃப் நோட் அப்படின்னா, பிரீஃப்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க, ரொம்ப விளக்கமா எழுதணும் அப்படின்னு இல்லைங்க, பிரீஃப்னா சுருக்கமா எழுதணும்னு அர்த்தம், சிறுசா பிரீஃபா எழுதணும் அப்படிங்கறத அர்த்தம், சரிங்களா? அப்ப பிரீஃப் நோட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப சுருக்கமான விளக்கம் தரணும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமி பத்தி என்ன வேணாலும் எழுதலாம், ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விஷயங்களும் அந்த இடத்துல நீங்க கொட்டிடலாம் அதை பத்தி, ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியா மார்க் வரும். அதே மேல க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பாருங்க, இதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, இம்பார்டன்ஸ், ஓகேங்களா? கூட்டுறவு கூட்டாட்சியின் முக்கியத்துவத்தை வெளிக்கொணர்கள் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல முக்கியத்துவத்துக்கு தான் நீங்க முக்கியத்துவம் தரணும், சரிங்களா? அப்பதான் 6 மார்க் 6 மார்க் எடுக்க முடியும். அதே உங்களுக்கு ஸ்டேட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்கும் போது இங்க நிர்வாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, சரிங்களா? அப்ப அந்த இடத்துல நிர்வாகத்தை பத்தி நீங்க பேசணும், யாருக்கு கீழே யார் வருவாங்க, எப்படி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச் போகுது அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமின்னு வந்துட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் காட்டலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போது இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமி எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, கீழே கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க, மத்தவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமி எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இதுவே உங்களுக்கு பிரிலிம்ஸ்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்குள்ளதான் இந்த இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமி இருக்கு, ஆனா எந்த ஊர் அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணுங்க, சரிங்களா? இப்ப ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அதையும் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? எல்லாத்தையுமே நானே கொடுக்க கூடாது இல்லையா, நீங்க தேடி கொண்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சரிங்களா? கமெண்ட்ல போட்டீங்க அப்படின்னா மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமி பத்தி இவ்வளவுதான் எழுத முடியுமா சார் அப்படின்னா இல்ல. இப்போ இது எதுக்காக பயன்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க அந்த இடத்துல காட்டலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு முசூரியில லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி இருக்கு, ஹைதராபாத்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் போலீஸ் அகாடமி இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சார் பயன்படுது? யூபிஎஸ்சி முடிச்சுட்டு ஐஏஎஸ் பண்றவங்க முசூரியில ட்ரைனிங் எடுப்பாங்க, போலீஸ் ஐபிஎஸ் படிச்சவங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் அகாடமி ஹைதராபாத்ல ட்ரைனிங் எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் IFOS அப்படிங்கிற ட்ரைனிங்காக இந்த அகாடமி பயன்படுது, அதை நீங்க சுட்டி காட்டலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது அதையும் நீங்க சொல்லுங்க, இயர், எந்த வருஷம் இது ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த பேர்ல இருந்து இது பெயர் மாற்றப்பட்டது, இதுக்கு முன்னாடி இதுக்கு வேற பேர் இருந்தது,
சரிங்களா? அந்த பேர் என்ன, அது எந்த வருஷம் ஆரம்பிச்சது, இதோட வருஷம் என்ன அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எல்லாத்தையுமே நானே கொடுக்க கூடாது இல்லைங்களா? இதை வந்து டீட்டெயில நீங்க பாருங்க, தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் இந்த க்வெஸ்சன் அப்ரோச் பண்ணணும். இப்ப பிரீஃப் நோட் அப்படிங்கும் போது நீங்க அதை பத்தி என்ன வேணாலும் எழுதலாம், அதை சுத்தி இருக்க விஷயங்களையும் நீங்க எழுதலாம். ஓகேங்களா? சுத்தி இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எழுதலாம். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பத்தி தெரியுமா, அதுவும் ஒரு பாக்ஸ் போட்டு காட்டி கூட நீங்க அதை வந்து எழுதலாம். அது வந்து யூபிஎஸ்சிக்கு கீழே வருது, ரெண்டு பிரிவா பிரிஞ்சு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சா அதையும் எழுதுங்க. சின்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சா கூட அந்த இடத்துல விடக்கூடாது. ஓகேங்களா? மெயின்ஸ்ல ஈஸியா சுட்டி காட்டிடுங்க. ஓகேங்களா? இவ்வளவு ரொம்ப சிம்பிளா 6 மார்க்கு 6 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. வலிமை ஐஎஸ் அகாடமியோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம், நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. இல்ல மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த அகாடமியோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உடுமலை பிரான்ச்சுக்கு நேரடியா வாங்க, மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு போனா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ்.